Welcome student, class 8, science, unit 15, chemistry in everyday life, part 4, B, cool. Chemistry in everyday life, இதில் learning objectives உங்களுக்கு, know about different types of hydrocarbons, understand the formation of fossil fuels, list out the properties and uses of different fuel gases, understand the process involved in the refining of petroleum, know about types and uses of coal, know about characteristics of ideal fuel, list out the applications of solar energy. இதெல்லாம் உங்களுக்கு learning objectives ஆக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம different types of hydrocarbons பார்த்துட்டோம், formation of fossil fuels பார்த்துட்டோம், properties and uses of different fuel gases பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ நம்ம கோல் பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ கோலில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறது அதோட டைப்ஸ் வந்து பார்த்துட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம யூசஸ் பற்றி பார்க்க போகிறோம். கான்செப்ட் மேப் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். இந்த லெசனில் உங்களுக்கு வந்து 8 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னு சொன்னால் ஹைட்ரோகார்பன்ஸ், ஹைட்ரோகார்பனோட சோர்ஸ் எங்கேருந்து கிடைக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் டைப்ஸ் அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது செகண்ட் டாபிக் வந்து நேச்சுரல் கேஸு, தேர்டு டாப்பிக்கு வந்து அதர் கேஸஸ், அதில் ப்ரொடியூசர் கேஸ், கோல் கேஸ், வாட்டர் கேஸ், பயோகேஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஃபோர்த்து டாபிக் வந்து கோல், ஃபிஃப்த்து டாபிக் வந்து பெட்ரோலியம், சிக்ஸ்த்து டாபிக் வந்து ஃபியூவல், செவன்த்து டாபிக் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி, எயித்து டாபிக் சோலார் எனர்ஜி. இப்போ இந்த கோல் அப்படிங்கிற ஃபோர்த்து டாப்பிக்கு நம்ம ஏற்கனவே எக்ஸ்ட்ராக்ஷன் டைப்ஸுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டோம். இன்றைக்கி யூசஸ் அண்டு ப்ராடக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னால் கோல் வந்து எப்படி பிரித்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது, கோல் எங்கே கிடைக்குதுங்கிறத பொறுத்து இருக்குது. பூமியோட மேற்பக்கத்தில் கிடச்சிது, 22 feet 22 அடி ஆழத்தில் கிடச்சிதுன்னு சொன்னால் ஜஸ்ட்டு மண்ணை ரிமூவ் பண்ணிவிட்டு தோண்டி எடுத்துடலாம். அப்படி இல்லை ரொம்ப ஆழமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் டனல், சுரங்கப்பாதைகள் அமைச்சு அதை எடுப்பாங்க, அண்டர் கிரவுண்ட் மைனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கோலோட டைப்பை பற்றி பார்த்தோம், அதில் கோலில் வந்து எந்த அளவுக்கு கார்பன் இருக்குது, அது எந்த அளவுக்கு ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறத பொறுத்து ஃபோர் டைப்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து லிக்னைட், சப்மிட்மினஸ், பிட்மினஸ், ஆந்த்ரசைட் அப்படிங்கிற ஃபோர் டைப்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வந்து யூசஸும் கோல்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். Uses of coal. Coal is used to generate heat and electricity. It is used to make derivatives of silicon, which are used to make lubricants, water repellents, resins, cosmetics, hair shampoos and toothpaste. இப்போ கோல் வந்து நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும், ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் அந்த சிலிகான்கிற இருந்து நமக்கு வேறு என்னென்ன கிடைக்குன்னா லூப்ரிகண்ட். லூப்ரிகண்ட்னா இந்த உராய்வு ஃப்ரிக்ஷனை ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறோம்ல, அந்த லூப்ரிகண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. வாட்டர் ரிப்பல்லண்ட் அப்படின்னு சொன்னால் வாட்டர் ப்ரூஃப், தண்ணி வந்து இழுக்காமல் இருக்கக்கூடிய அந்த வாட்சு, சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து தண்ணி பட்டால் கூட வராது, இப்போ இந்த ரெயின் கோட்டு இந்த மாதிரி இதெல்லாம், அதான் வாட்டர் ரிப்பல்லண்ட்டுங்கிற மாதிரி. ரெசின்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த சோஃபா செட்டு இதில் எல்லாம் வந்து ரெசின் போட்டிருப்பாங்க. அது காஸ்மெட்டிக்ஸுங்கிறது அழகு சாதன பொருட்கள், ஹேர் ஷாம்பு அண்டு டூத்பேஸ்டெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு கோல் யூஸ் ஆகுது. ஏன்னா டூத்பேஸ்ட்டுங்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்கள் பேஸ்ட்டில் வந்து உப்பு இருக்கா கறி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ஆரம்பத்தில் வந்து நம்ம உப்பு கறி ஆலங்குச்சி இதெல்லாம் வச்சு தான் ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அப்புறம் அதெல்லாம் உங்கள் பல்லுக்கு கெடுதல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்ட்டுக்கு மாற்றினாங்க. இப்போ திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் பேஸ்ட்டில் வந்து உப்பு இருக்குதா கறி இருக்குதான்னு கேட்டு அதுவே நல்லது அப்படிங்கிறாங்க. ஆக்டிவேட்டட் சார்கோல் இஸ் யூஸ்டு டு மேக் ஃபேஸ் பேக்ஸ் அண்டு காஸ்மெட்டிக்ஸு. இது நமக்கு தெரியும், சார்கோலில் இப்போல்லாம் வந்து ஃபேஷியல் கேர்ள்ஸ்க்கு லேடிஸ்க்கு நல்லா தெரியும், ஃபேஷியல் மேக்கப் பண்ணுவாங்கள்ல அதுக்கெலாம் வந்து இந்த சார்கோல் வந்து யூஸ் ஆகுது. கோல் இஸ் யூஸ்டு டு மேக் பேப்பர், பேப்பர் செய்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. கோல் ஹெல்ப்ஸ் டு கிரியேட் அலுமினா ரிஃபைனரிஸ், ரிஃபைனரிங்கிறது வந்து அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். கார்பன் ஃபைபர் விச் இஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் பட் லைட் வெயிட் மெட்டீரியல் இஸ் யூஸ்டு இன் கன்ஸ்ட்ரக்ஷன், மவுண்டைன் பைக்ஸ் அண்டு டென்னிஸ் ராக்கெட்டு. அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், கார்பன் ஃபைபர் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும், அதே சமயம் எப்படி இருக்கும்னா வெயிட்டே இருக்காது, அதனால் அது வந்து இந்த நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ், அப்புறம் மவுண்டைன் இல்லை ஏறக்கூடிய பைக், டென்னிஸ் ராக்கெட் இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஆக்டிவேட்டட் கார்பன் யூஸ்டு இன் ஃபில்டர்ஸ் ஃபார் வாட்டர் அண்ட் ஏர் பியூரிஃபிகேஷன் அண்ட் இன் கிட்னிஸ் டயாலிசிஸ் மெஷின் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் கோல். அப்போது
ஆக்டிவேட்டட் கார்பன்ங்கிறது வந்து நமக்கு வாட்டர் ஏர் பியூரிஃபிகேஷன். இது வந்து நீங்கள் நிறைய மேன் வர்சஸ் வைல்டில் பார்த்துருப்பீங்க, காடுகளில் எப்படி அந்த கரியை வச்சு வாட்டரை ஃபில்டர் பண்ணி சுத்தமாக எடுக்கிறாருங்கிறதெல்லாம் அதில் பார்த்துருப்பீங்க. அப்போ அதே மாதிரி அந்த வாட்டர் பியூரிஃபை பண்ணுறதுக்கும் ஏர் பியூரிஃபை பண்ணுறதுக்கும் அதே மாதிரி கிட்னி டயாலிசிஸ், அப்போ டயாலிசிஸ் அப்படிங்கிறது யூரின் வந்து பிளட்டில் கலந்துரும், அதாவது ரிவர்ஸில் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பிளட்டில் இருந்து அந்த யூரினை பிரித்து எடுக்கணும். அப்போ பிரித்து ஃபில்டர் பண்ணி வெளியில் எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி டயாலிசிஸ் மிஷின்லாம் அது வந்து யூஸ் ஆகுது. அப்போ இந்த லூப்ரிகண்ட்டுங்கிறது இந்த மிஷினுக்கெலாம் நம்ம அப்ளை பண்ணணும். வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ் இருக்குது, ஆக்டிவேட்டட் சார்கோல்ங்கிறது இப்படி இருக்கும், கார்பன் ஃபைபர். ப்ராடக்ட்ஸ் அப்டைன்டு ஃப்ரம் கோல், கோல்லேருந்து நமக்கு என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். கோல் வென் ஹீட்டட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் டஸ் நாட் பேர்ன் பட் ப்ரொடியூசர்ஸ் மெனி பை ப்ராடக்ட்ஸ். அப்போ கோலை வந்து நம்ம காற்று இல்லாதப்போ ஹீட் பண்ணோன்னு சொன்னால் அது எரியாது, ஆனால் எரியலைன்னு சொன்னால் நமக்கு நிறைய பை ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. அப்போ கோலை நம்ம எரிய விடாமல் நம்ம ஹீட் சப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பை ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். என்னென்ன பை ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். திஸ் ப்ராசஸ் ஆஃப் ஹீட்டிங் கோல் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் இஸ் கால்டு டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் ஆஃப் கோல். ஏற்கனவே டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் ஆஃப் கோல் அப்படிங்கிறது தேர்டு டாப்பிக்கில் நம்ம அதர் கேஸஸில் கோல் கேஸ்ன்னு படித்தப்போ படிச்சிருந்தோம். அதாவது கோலை வந்து காற்றில்லாத இடத்துல வந்து எரிய வைக்கிறோம், அதுக்கு பேர் தான் வந்து டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் அப்படின்னு பேர். த டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் ஆஃப் கோல் கேன் பி கேரிட் அவுட் இன் த லேப். இதை நம்ம லேபில் செய்யலாம். அப்போ எப்படி லேபுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ ஏங்கிறது பாய்லிங் டியூப்பு, பிங்கிறது ஒரு டெஸ்ட் டியூப் கொடுத்துருக்காங்க, சிங்கிறது இங்கே ஒரு டியூப் வருது, இந்த இடத்துல ஒரு டியூப் வருது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 கிலோவில் ஒரு கோலை எடுத்து நல்லா பவுடர் பண்ணி இந்த இடத்துல வச்சு நம்ம ஹீட்டு சப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது வழியாக வரும். அந்த இது இங்கே வரும்போது ஃபைனலாக இங்கே வந்து ஒரு ரெசிடியூ மாதிரி ஒன்று தங்கும், அதுக்கு பேர் வந்து கோல் டார் அப்படின்னு பேர். கேஸ் வந்து வெளியில் போயிடும், அதுக்கு பேர் வந்து கோல் கேஸ். அப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து கோல் டார், இன்னொன்று வந்து கோல் கேஸ், தேர்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அமோனியா. அந்த அமோனியா இது உள்ளே நம்ம தண்ணி எடுத்துருப்போம், அந்த தண்ணியில் கரைஞ்சிரும். அப்போ வாட்டர், திஸ் டிசால்வ்ஸ் அமோனியா டு ஃபார்ம் அமோனியாக்கள் லிக்யூவர். அப்போ வாட்டர் வந்து அமோனியாவை கரைச்சி நமக்கு அமோனியாக்கள் லிக்யூவரை இந்த இடத்துல வச்சுருக்கோம். அப்போ மூணு ப்ராடக்ட்டும் படிச்சிட்டோம், கோல்டார், அடுத்தது வந்து அமோனியா வந்து டிசால்வ் ஆகி கிடைக்கிது, இங்கே வந்து கோல் கேஸ். ஃபோர்த்து ஒன்று என்னன்னு சொன்னால், இப்போ இந்த இது ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்ச பிறகு இந்த இடத்துல மீதம் கிடக்கும் இல்லையா, அதுக்கு பேர் வந்து கோக் அப்படின்னு பேர். ஏற்கனவே நம்ம படித்தோம் கோல்லேருந்து கிடைக்கிறது தான் கோக், அதாவது சுட்ட கறி இல்லைன்னா கல்கறி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த கோக்கிலேருந்து தான் நம்ம என்ன பண்ணோம், கோல் கேஸ் அப்படின்னு அதர் கேஸஸில் டாப்பிக்கில் நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா. அதுதான் வந்து இந்த அயன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தோம். அதில் இருந்து ஒரு அந்த எடுக்கக்கூடிய அந்த ஃபியூவல் கேஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோம். Finely powdered coal is taken in a test tube and heated. At a particular temperature, coal breaks down to produce coke, coal tar, ammonia and coal gas. நல்லா பவுடர் ஆக்கின கோலை வந்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் எடுத்து ஹீட் பண்ணோன்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வந்து கோல் பிரேக் டவுன் ஆகுது. அப்போ நமக்கு என்னென்ன பை ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் கோக், கோல் டார், அமோனியா அண்டு கோல் கேஸ். கோல்டார் இஸ் டெபாசிட்டட் அட் த பாட்டம் ஆஃப் த செகண்ட் டெஸ்ட் டியூப் அண்ட் கோல் கேஸ் எஸ்கேப் அவுட் த்ரூ த சைட் டியூப். கோல்டாருங்கிறது ரெண்டாவது எடுத்திருக்கக்கூடிய டெஸ்ட் டியூபோட பாட்டம் அடிப்பக்கத்தில் கிடைக்கும், கோல் கேஸ் அப்படிங்கிறது வந்து சைட் டியூப் வழியாக வெளியில் போகும். அமோனியா ப்ரொடியூஸ்ட் இஸ் அப்சர்வ்ட் இன் த வாட்டர் ஃபார்மிங் அமோனியம் ஹைட்ராக்சைடு. அமோனியா கேஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது அந்த வாட்டரை கரைச்சி நமக்கு அமோனியம் ஹைட்ராக்சைடை அந்த இடத்துல வச்சுருக்கோம். ஃபைனலி எ பிளாக் ரெசிடியூ கால்டு கோக் இஸ் லெஃப்ட் இன் த டியூப். இது இந்த ஃபஸ்ட்டு டியூப்னு இருக்கணும், அதாவது பிளாக் ரெசிடியூ வந்து அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப்லேயே நமக்கு வந்து மிச்சம் கிடைக்கும். தௌசண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஹாவ் கோல் ஆர் கோல் பை ப்ராடக்ட்ஸ் ஆஸ் தயர் காம்போனன்ட்ஸ். இப்போது நமக்கு வந்து நிறைய பை ப்ராடக்ட்ஸு இந்த கோலில் இருந்து நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோலில் இருந்தும் செய்யலாம், கோலோட பை ப்ராடக்ட்ஸ்லேருந்தும் நமக்கு நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. சம் ஆஃப் தெம் ஆர் சோப், ஆஸ்பிரின், சால்வன்ஸ், டை, பிளாஸ்டிக்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் சச்சஸ் ரேயான், நைலான்.
இப்போ சோப்பு நமக்கு தெரியும், ஆஸ்பிரின்ங்கிற டேப்லெட் வந்து ஆசிட் பேஸ் லெசனில் நம்ம பார்த்தோம். ஆஸ்பிரின்ங்கிற டேப்லெட்டு பார்த்திங்கன்னா ஆசிடுன்னு சொல்லி பார்த்தோம், ஆன்டசிட் அப்படிங்கிறது பேஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அசிடிட்டியை குணமாக்குறதுக்கு போடக்கூடிய டேப்லெட்டு தான் ஆன்டசிட், அதில் பேர் தான் ஆசிட்னு இருக்குமே தவிர அது பேஸுன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். சால்வெண்ட்டு அப்படின்னா கரைக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். டை உங்களுக்கு தெரியும், சாயம், பிளாஸ்டிக்கு. அப்புறம் ஃபைபர்ஸ் வந்து ரேயான் நைலான் வந்து ஃபைபர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். த மெயின் பை ப்ராடக்ட்ஸ் அப்டைன் டூரிங் டெஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் ஆர் கோக், கோல்டார், அமோனியா அண்டு கோல் கேஸு. இதெல்லாம் நம்ம செய்ய முடியும், அதாவது கிட்டத்தட்ட 1000 ப்ராடக்ட் நம்மளால் செய்ய முடியும்னு சொன்னாலும் மெயினாக வந்து இந்த 4 ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. அதுவும் எந்த மெத்தடில் கிடைக்குன்னா டெஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன். டெஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன்னா என்ன அர்த்தம், இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், காற்று இல்லாதப்போ கோலை நம்ம ஹீட் பண்ணும்போது மெயினாக இந்த 4 ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, கோக், கோல்டார், அமோனியா அண்டு கோல் கேஸ். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். கோக், கோக்கு கண்டெயின்ஸ் 98% கார்பன். இதில் வந்து இவ்வளோ கார்பன் இருக்கும். இட் இஸ் எ போரஸ் பிளாக் அண்டு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல். அப்போ இது போரஸ்னா என்னது, ஹோல், ஓட்ட ஓட்டையாக இருக்கும். அப்போ அது பிளாக் கலரில் இருக்குது, பியூராக கிடைக்குது, அதனால் அதை வந்து நம்ம ஃபில்டர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். இட் இஸ் எ குட் ஃபியூவல், பேர்ன்ஸ் வித்தவுட் ஸ்மோக், ஸ்மோக் இல்லாமல் புகை இல்லாமல் நல்லா எரியும். இட் இஸ் எ லார்ஜ்லி யூஸ்ட் ஆஸ் ரெடியூசிங் ஏஜென்ட் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் தயர் ஓர்ஸ். இப்போ நம்ம ஹேமடைட் அப்படின்லாம் சொல்லி ஓர்ஸ் படிக்கிறோம் இல்லையா, அந்த ஓர்லேருந்து பர்டிகுலர் மெட்டலில் பிரித்து எடுக்கிறதுக்கு ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இது நமக்கு யூஸ் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் மேக்கிங் ஃபியூவல்ஸ் கேஸஸ் லைக் ப்ரொடியூசர் கேஸ் அண்டு வாட்டர் கேஸு. அப்போ ப்ரொடியூசர் கேஸ், வாட்டர் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதை நம்ம ஃபியூவல் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டார், கோல்டார் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கார்பன் காம்பவுண்ட்ஸ். இட் இஸ் ஏ திக் பிளாக் லிக்யூட் வித் அன்பிளசன்ட் ஸ்மெல். இது வந்து நமக்கு இது உள்ள டிஃப்ரெண்ட் கார்பன் காம்பவுண்டு இருக்கும், அது வந்து திக்காக இருக்கும், பிளாக் லிக்யூடு, குளக்குளம் தார் உங்களுக்கு தெரியும், அது மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். அப்போ தார் மாதிரி இருக்கும், அன்பிளசன்ட் ஸ்மெல், நல்ல ஸ்மெல்லாக இருக்காது. இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ஆஃப் கோல்டார் கிவ்ஸ் மெனி chemical substances like benzene, toluene, phenol and aniline. இப்போ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனுங்கிறது நம்ம பெட்ரோலியமில் படிக்க போகிறோம், அதாவது ஒவ்வொரு பாயிலிங் பாயிண்ட்லேயும் ஒவ்வொரு டெம்பரேச்சர்லேயும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டு வெளியில் வரும், அதுதான் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் சொல்லுவாங்க, அதை நம்ம பெட்ரோலியம் படிக்கும்போது பார்ப்போம். அப்போ அதே மாதிரி அந்த கோல்டார் வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனில் நமக்கு நிறைய கெமிக்கல் சப்ஸ்டன்சஸை கொடுக்கும், அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பென்சின், டொலுவின், ஃபினால், அனிலின் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் யூஸ்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் டைஸ், எக்ஸ்ப்ளோசிவ், பெயிண்ட், சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், ட்ரக்ஸ் அண்டு பெஸ்டிசைட்ஸு. இப்போ நம்ம எந்தெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சாயம், அப்புறம் வெடிமருந்து, பெயிண்ட்டு, செயற்கையான இலைகள், நம்ம ட்ரெஸ்ஸு செய்கிறதுக்கு இந்த பாலிஸ்டர், ரேயான் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபைபர்ஸ். ட்ரக்ஸுன்னா மருந்து பொருட்கள், பெஸ்டிசைட்ஸுன்னா பெஸ்ட்டு கொள்றது தான் பெஸ்டிசைடு அப்படின்னு சொல்லுவோம். அனதர் ப்ராடக்ட் அப்டைன்ட் ஃப்ரம் கோல்டார் இஸ் நாப்தலின் பால். இன்னொரு ப்ராடக்ட் என்னென்னா உங்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது இதுதான் வரணும், நாப்தலின் பால், இந்த அந்த உருண்டை, பாச்சா உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. விச் ஆர் யூஸ்டு டு ரிப்பல் மாத், மாத்துனா உங்களுக்கு தெரியும், பாச்சா பாச்சன்னு சொல்லுவாங்க, அண்ட் அதர் இன்செக்ட்ஸ், அதெல்லாம் வெரைட்டி அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அப்போ இனிமேல் உங்களுக்கு வந்து நாப்தலின் பால் அப்படின்னு பார்த்தா அது ஒரு ஹைட்ரோ கார்பன்ங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். கோல் கேஸ், கோல் கேஸ், கோல் கேஸ், கோல் கேஸ் ஆல்சோ நோன் அஸ் அ டவுன் கேஸ் இஸ் மெயின்லி எ மிக்சர் ஆஃப் கேஸஸ் லைக் ஹைட்ரஜன், மீத்தேன் அண்டு கார்பன் மோனாக்சைடு. ஏற்கனவே இந்த கோல் கேஸுங்கிறத நம்ம தேர்ட் டாப்பிக்கில் அதர் கேஸஸ் பற்றி படிக்கும்போது பார்த்துட்டோம். கோல் கேஸ்க்கு இன்னொரு நேம் வந்து டவுன் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னால் கார்பன் மோனாக்சைடு, மீத்தேன், ஹைட்ரஜன் அதிகமான அளவு இருக்கும், இதெல்லாம் சேர்ந்ததை தான் நம்ம வந்து கோல் கேஸ்ன்னு சொல்கிறோம். த கேஸஸ் ப்ரெசன்ட் இன் கோல் கேஸ் ஆர் கம்பஸ்டபிள் அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் அன் எக்ஸலண்ட் ஃபியூவல். இது வந்து கம்பஸ்டபிள்னு எனது எளிதில் தீப்பிடிக்கும், அப்படி இருக்கிறதுனால அதை வந்து நம்ம ஃபியூவலாக யூஸ் பண்ணலாம். இட் ஹேஸ் அ ஹை கலோரிஃபிக் வேல்யூ, அதோட அந்த ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த ஹீட்டோட கலோரி வந்து அதிகமாக இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் வந்து அமோனியா. த அதர் பை ப்ராடக்ட் அப்டைன்டு ஃப்ரம் கோல் இஸ் அமோனியா. இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஃபெர்டிலைசர் சச்சஸ் அமோனியம் சல்ஃபேட், அமோனியம் சூப்பர் ஃபாஸ்ஃபேட்டு. ஏற்கனவே அமோனியான்னு சொன்னாலே நமக்கு ஃபெர்டிலைசர் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்போ அதுலேருந்து நம்ம என்ன செய்கிறோன்னா அமோனியம் சல்ஃபேட்டும் அமோனியம் சூப்பர் ஃபாஸ்ஃபேட்டும் நம்ம எடுத்து அதை மருந்தாக நம்ம செடிகளுக்கு கொடுக்குறோம்.
Do you know? It is also known as a black diamond owing to its precious nature. அதை வந்து நம்ம கருப்பு வைரம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது வந்து ப்ரீசியஸுங்கிறது விலை மதிப்பு இல்லாதது. எதை நம்ம விலை மதிப்பு இல்லாதது அப்படின்னு சொன்னால் அதை திரும்ப நம்மளால் வந்து செய்ய முடியாது. இப்போ நம்ம ஏன் வந்து கோல்டு டைமண்ட் இதெல்லாம் ப்ரீசியஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா, நம்ம நினச்சா கூட நம்மளால் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து செய்ய முடியாது. அப்படியே செஞ்சாலும் அதுக்கு வந்து இந்த அளவுக்கு வேல்யூ இருக்காது. அப்போ அதே மாதிரி அதே கேட்டகரியில் இன்றைக்கி வந்து அந்த கோல் வந்துருச்சு. அதனால் அவங்க வந்து பிளாக் டைமண்டுன்னு அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறாங்க. ஆன் டெஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன், நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் வந்து கோலை ஹீட் பண்ணும்போது அது எரியாமல் நமக்கு பை ப்ராடக்ட் கொடுக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி டெஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷனில் ஒரு 1000 கிலோகிராம் கோல் நீங்கள் எடுத்து ஹீட் பண்ணிங்கன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து 700 கிராம் ஆஃப் கோக் வந்து அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூபில் ரெசிடியூவாக கசடாக தங்கிடும். எல்லா வேலையும் முடிஞ்சப்பற கடைசியில் தங்கும். அதே மாதிரி 100 லிட்டர்ஸ் ஆஃப் அமோனியா வந்து வாட்டரில் கரைஞ்சிரும், அமோனியம் ஹைட்ராக்சைடாக கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம். 50 லிட்டர் ஆஃப் கோல் டார் வந்து செகண்ட் டெஸ்ட் டியூப்பில் கீழே தங்கியிருக்கும். 400 கியூபிக் மீட்டர் ஆஃப் கோல் கேஸ் வந்து வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து கோலோட யூசஸ் பார்த்தோம். கோல் வந்து நமக்கு ஹீட் அண்டு எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து ஜெனரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதுவும் போக லூப்ரிகன்ட், ரிப்பல்லண்ட், ரெசின், காஸ்மெட்டிக், ஹேர் ஷாம்பு, அப்புறம் ஃபேஷியல் காஸ்மெட்டிக்ஸ் இதுகளெல்லாம் யூஸ் ஆகுது. பேப்பர் செய்ய யூஸ் ஆகும். அலுமினா ரிஃபைனரியில் யூஸ் ஆகுது. அப்புறம் கார்பன் ஃபைபருங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே சமயம் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன், மவுண்டைன் பைக், டென்னிஸ் ராக்கெட் செய்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த ஆக்டிவேட்டட் கார்பன்ங்கிறது ஃபில்டர் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஏர், வாட்டர், அப்புறம் கிட்னி டயாலிசிஸ் இதிலெல்லாம் நமக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ ஒரு கோல் வந்து நம்ம டெஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷனுங்கிற மெத்தடில் நமக்கு நிறைய பை ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அதில் 4 ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. டெஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் ஆஃப் கோல்ங்கிறது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் வந்து ஹீட்டு கொடுக்கறது. அப்போ நமக்கு வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே இந்த லாஸ்ட்டாக இந்த இடத்துல வந்து தங்கும். அதுக்கு பேர் வந்து கோக் அப்படின்னு பேர். அடுத்தது இந்த டெஸ்ட் டியூப்பில் வந்து கோல் டார் கிடைக்கும். அமோனியா வந்து இந்த வாட்டரில் டிசால்வ் ஆகி அமோனியம் ஹைட்ராக்சைடாக கிடைக்கும். கோல் கேஸுங்கிறது இந்த மாதிரி வெளியில் வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பெட்ரோலியம் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.